இராஜாங்க அமைச்சர் அரந்திகா பெர்னாண்டோ மீண்டும் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். தென்னை கித்துள் பெனை செய்கைகள் மேம்பாடு மற்றும் அவை சார்ந்த கைத்தொழில் பண்டங்கள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி பல்வகைப்படுத்தல் இராஜாங்க அமைச்சர் அரந்திகா பெர்னாண்டோ மீண்டும் தனது கடமைகளை இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மத அனுஷ்டானங்களைத் தொடர்ந்து அவர் தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். கடந்த பிப்ரவரி மாதம் முதலாம் திகதி ராகம பல்கலைக்கழகத்தின் வைத்திய பீடத்தில் ஏற்பட்ட மோதல் சம்பவத்துக்கும் இராஜாங்க அமைச்சர் அரந்திகா பெர்னாண்டோவுக்கும் தொடர்பிருப்பதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதை அடுத்து அரந்திகா பெர்னாண்டோ தனது இராஜாங்க அமைச்சை ராஜினாமா செய்தார். இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக அமைச்சர் கெஹெலிய ரம்புக்வெல தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டதுடன் இந்த குழு கடந்த மூன்றாம் திகதி தனது அறிக்கையை ஜனாதிபதியிடம் சமர்ப்பித்தது. ராகம வைத்திய பீடத்தில் இடம்பெற்ற சம்பவத்துக்கும் இராஜாங்க அமைச்சர் அரந்திகா பெர்னாண்டோவுக்கும் தொடர்பில்லை என்று குறித்த குழுவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட நிலையில் இராஜாங்க அமைச்சு பதவி மீண்டும் அரந்திகா பெர்னாண்டோவுக்கு வழங்கப்பட்டது. ஜனாதிபதி முன்னிலையில் அரந்திகா பெர்னாண்டோ அண்மையில் இராஜாங்க அமைச்சை பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்நிலையிலேயே அவர் தனது கடமைகளை இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இதன் போது கருத்து தெரிவித்த இராஜாங்க அமைச்சர் மட்ட தென்னபுலாங் சாஹோகிய தாக்கான தமிழ் மம மகே அமாத்தி தூர அயங்கெல்லாம் பரீட்சை கட்டியுத்துக்கிறான்னு அவசாவசாதி இவிழாவிதி போலீஸ்பதி துமா சம்பூர்ண போலீஸ் சம்பந்திய வார்த்தா விவலத்தினோ. ராகம வைத்திய பீட சம்பவம் தொடர்பில் எனக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதால் விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கி நான் எனது அமைச்சு பதவியை ராஜினாமா செய்தேன். இந்நிலையில் போலீசாரின் விசாரணை அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. அதேபோன்று ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி நியமித்த குழுவின் அறிக்கையை ஆராய்ந்து பார்த்தே மீண்டும் ஒருமுறை எனக்கு இந்த இராஜாங்க அமைச்சு பதவி வழங்கப்பட்டுள்ளது. ஏ வார்த்தாவை அத்தியானிக்கல தமிழ் நேவத்தாவாக் மீ அமாத்தியன்சே பாரதியில் தீன் மீ அமாத்தியன்சே துல மட்ட மீ அமாத்தியன்சே பாரதுன பசே மீரட்டி வவில் கர்மாந்த விசேஷம் ராஜ்ய அமாத்தியன்சே எகதி புல் பிரதான வசின் புல் வகாவு புல்லாஷித கர்மாந்த டொலர் மில்லியன் நமசியாக் தக்வா கேண்ட அப்படி பகுகிய காலி புல்வாங்கண்ணா. ஜாழ்ப்பாணம் புத்தூர் நவகிரி பகுதியில் வீடு ஒன்றில் நேற்றிரவு திருட்டு சம்பவம் பதிவாகியுள்ளது. ஜாழ்ப்பாணம் அச்சுவேலி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புத்தூர் நவகிரி பகுதியில் வீடு ஒன்றில் நேற்றிரவு திருட்டு சம்பவம் பதிவாகியுள்ளது. பூப்புனித நீராட்டு விழாவின் போது இந்த திருட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக வீட்டின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். இதன்போது 14 பவுன் நகை திருடப்பட்டுள்ள நிலையில் 2500 பவுன்ஸ் வெளிநாட்டு நாணயத்தாள்களும் திருடப்பட்டுள்ளது. வீட்டின் பின்பக்க ஜன்னல் கம்பிகளை உடைத்து உள்ளே நுழைந்த திருடர்கள் பிரத்யேகமான இடத்தில் வைக்கப்பட்டிருந்த 12 பவுன் தாலி உட்பட 2 பவுன் சங்கிலியை திருடிச் சென்றுள்ளனர். திருடப்பட்ட நகையின் பெறுமதி 15 லட்சம் ரூபாய் என கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திருட்டு சம்பவம் தொடர்பில் அச்சுவேலி குற்றத்தடுப்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். எனினும் சந்தேக நபர்கள் யாரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை. கிருணிகா பிரேமச்சந்திராவின் வீட்டை சுற்றி வளைத்து அவரை திட்டிய சம்பவத்துக்கு ஐக்கிய மகளிர் சக்தி கண்டனம் வெளியிட்டுள்ளது. ஐக்கிய மகளிர் சக்தியின் தேசிய அமைப்பாளர் ஹிருணிகா பிரேமச்சந்திரவின் வீட்டை சுற்றி வளைத்து அவரை கடும் துணியில் எச்சரித்த சம்பவத்துக்கு ஐக்கிய மகளிர் சக்தி கண்டனத்தை தெரிவித்துள்ளது. ஐக்கிய மகளிர் சக்தியின் தேசிய அமைப்பாளர் ஹிருணிகா பிரேமச்சந்திரவை கடும் துணியில் எச்சரித்த சம்பவத்தை தாம் வன்மையாக கண்டிப்பதாக ஐக்கிய மகளிர் சக்தியின் செயலாளர் நிருபா கருணாரத்ன தெரிவித்துள்ளார். ஐக்கிய மகளிர் சக்தியின் தேசிய அமைப்பாளர் ஹிருணிகா பிரேமச்சந்திரவின் வீட்டுக்கு முன்பாக நேற்று முன்தினம் இரவு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டதுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அவருக்கு எதிரான கருத்துக்களையும் வெளியிட்டனர். இந்நிலையில் இந்த சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையிலேயே ஐக்கிய மகளிர் சக்தியின் செயலாளர் கண்டன அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ள அவர், மொட்டு கட்சிக்கு சார்பான வன்முறையில் ஈடுபடும் ஒரு குழுவினரின் நடத்தை சமூக ஒழுங்கிலிருந்து வேறுபட்ட விதமாக அமைந்திருந்தமையால் குறித்த நடத்தையை நாங்கள் வெறுப்புடன் கண்டிக்கின்றோம். ஹிருணிகா பிரேமச்சந்திர தலைமையிலான ஐக்கிய மகளிர் சக்தியின் பெண்கள் குழு நேற்று முன்தினம் பிற்பகல் ஜனாதிபதியின் இல்லத்துக்கு முன்னால் சென்று ஒரு ஜனநாயக ரீதியான போராட்டம் மூலம் கடிதம் ஒன்றை கொடுத்தமைக்கு வன்முறை குழுவின் மூலம் எமக்கு மேற்கொள்ளப்பட்ட பதிலடியாகவே இதனை நாங்கள் கருதுகின்றோம். மொட்டுக்கட்சியின் செயற்பாட்டாளர்கள் மேற்கொண்ட இத்தகைய நடத்தையானது இந்நாட்டில் உள்ள 52% பெண்கள் தொடர்பான தங்கள் மதிப்பீட்டை பிரதிபலிப்பதாகவே உள்ளது.
ஒரு ஜனநாயக எதிர்ப்பு மற்றும் ஒரு ஜனநாயக ரீதியான கோரிக்கைக்கு அரசாங்கத்தின் பல வன்முறை மற்றும் மிரட்டல் என்றால் அத்தகைய நாட்டில் எதிர்காலத்தின் பயங்கரமான பிரதிபலிப்பு எவ்வாறு அமையும் என்பது பற்றி ஒருவரால் புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கும். மொட்டுக்கட்சியை சார்ந்த கும்பலின் நடத்தையை யாராவது அங்கீகரிப்பதாக இருந்தால் நாகரிகத்தை விட பழங்குடி சமூகத்தின் நடத்தைக்கு இது நெருக்கமானது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கூட்டு ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துமாறு வலியுறுத்தி கொழும்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. கூட்டு ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துமாறு வலியுறுத்தி கொழும்பில் உள்ள தொழில் திணைக்களத்திற்கு முன்பாக இன்று எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இலங்கை தொழில் சங்க சம்மேளனம் மற்றும் இலங்கை தொழிலாளர் செங்குடி சங்கம் ஆகியவற்றின் ஏற்பாட்டிலேயே இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டமானது முன்னெடுக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 20-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டதுடன் தொழில் அமைச்சு பெருந்தோட்ட தொழிலாளர்களின் கூட்டு ஒப்பந்தத்தை அமுல்படுத்த அழுத்தம் கொடு, பெருந்தோட்ட தொழிலாளர்களின் தொழில் உரிமையை உறுதி என்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறும் கோஷங்களை எழுப்பியுமே அவர்கள் தமது எதிர்ப்பை வெளியிட்டிருந்தனர். இதன் போது ஆர்ப்பாட்டக்காரர்களின் மத்தியில் டான்ஸ் செய்திகள் தொலைக்காட்சிக்கு கருத்து தெரிவித்த இலங்கை தொழிலாளர் செங்குடி சங்கத்தின் ஆலோசகர் மேனகா கந்தசாமி, எமது தோட்ட தொழிலாளர்களுக்கு 1,000 ரூபாய் சம்பள உயர்வை தொடர்ந்து கூட்டு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுவதற்கு மறுத்துவிட்டார்கள் தொழிற்சங்க சம்மேளனம், சாரி தொழில் வழங்குநர்களின் சம்மேளனம், எம்ப்ளாயர் ஃபெடரேஷன். இதன் காரணமாக அவர்கள் கூட்டு ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்ட பல சட்டங்கள் மீறப்பட்டன. 1,000 ரூபாய் சம்பள உயர்வாகியும் தொழிலாளர்களுக்கு 1,000 ரூபாய் கிடைக்கவில்லை. இவர்கள் பல்வேறு, அதாவது தொழில் கொழுந்தின் அளவு, ரப்பர் பாலின் அளவு என்பவற்றை அதிகரித்ததனால் இவர்களுக்கு 1,000 ரூபாய் சம்பள உயர்வு, அதாவது அந்த அளவுக்கு இவர்களுக்கு எடுக்க முடியாததனால் அந்த சம்பளத்தை வழங்கவில்லை. இவ்வாறு பல்வேறு அடக்குமுறை கூட்டு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட மறுத்த நாள் முதல் இந்த கம்பெனிகள் தங்களால் முடிந்தவரை எம் தொழிலாளர்களை அடக்கி ஒடுக்குகின்றார்கள். இந்த தொழிலாளர்கள் இந்நாட்டுக்காக பொருளாதார ரீதியாக உழைத்தவர்கள், தங்கள் உயிரை தியாகம் செய்தவர்கள். இத்தொழிலாளர்களின் இந்த ஒரு சிறிய, அதாவது தாங்கள் வேலை செய்யும் இடத்தில் அனுபவிக்க வேண்டிய அந்த தொழில் உரிமையை இவர்கள் மறுக்கும் பொழுது இதற்கு எதிராக இந்த அரசு மௌனம் சாதிக்கின்றது. இந்த நாட்டின் தொழிலாளர்களின் பாதுகாப்பிற்கு தொழில் அமைச்சர் பொறுப்பு கூற வேண்டியவர். அவர் இதில் தலையிட வேண்டும். தலையிட்டு உடனடியாக இந்த கூட்டு ஒப்பந்தத்தை கைச்சாத்திட செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இந்த கூட்டு ஒப்பந்தம் இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் இதற்கு ஈடாக சமமாக இத்தொழிலாளர்களுக்கு தொடர்ந்தும் இந்த பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்காக தொழில் சட்டங்கள், விசேட தொழில் சட்டங்கள், இத்தொழில் துறைக்கான விசேட தொழில் சட்டங்களை உடனடியாக அரசு கொண்டு வர வேண்டும். முல்லைத்தீவு மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபராக எஸ் குணபாலன் நியமிக்கப்பட்டுள்ளார். மன்னார் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபராக கடமையாற்றிய எஸ் குணபாலன் முல்லைத்தீவு மாவட்ட காணிப்பகுதி அரசாங்க அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தனது கடமைகளை கடந்த வியாழக்கிழமை முதல் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் கானா விமலநாதன் முன்னிலையில் உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டார். முல்லைத்தீவு மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட எஸ் குணபாலன் 1996 மார்ச் மாதம் எழுதுநராக அரச சேவைக்குள் கால்பதித்தார். அதன் பின்னர் நவம்பர் மாதம் வரை எழுதுநராக கடமையாற்றியதைத் தொடர்ந்து ஆசிரியர் சேவையில் இணைந்து 2004 ஜூன் மாதம் 30 வரை ஆசிரியராக கடமையாற்றினார். அதன் பின்னர் 2004 ஜூலை 1 முதல் திறந்த போட்டி பரீட்சை ஊடாக இலங்கை நிர்வாக சேவையில் இணைந்து கொண்ட பின்னர் 2004 அக்டோபர் 3 வவுனியா மாவட்ட உதவி தொழில் ஆணையாளராக நியமிக்கப்பட்டார். தொடர்ந்து 2008 ஆகஸ்ட் மாதம் 25 முதல் வடக்கு மாகாண பிரதி தொழில் ஆணையாளராகவும் கடமையாற்றியவர் ஆவார். அதன் பின்னர் 2010 டிசம்பர் மாதம் 1 முதல் 2016 மார்ச் 8 வரை முல்லைத்தீவு மாவட்டத்தின் துணுக்காய் பிரதேசலக பிரதேச செயலாளராகவும், அதே காலப்போதில் 2 மாந்தை கிழக்கு பிரதேச செயலகத்தின் பதில் பிரதேச செயலாளராகவும் கடமையாற்றி வந்தார். இக்காலப்போதில் 2014 ஜூலை 1 இலங்கை நிர்வாக சேவையில் தரம் 2 பதவியை பெற்று மறுதினமே தரம் 1 பதவியை பெற்றுக் கொண்டார். 2016 மார்ச் மாதம் 9 முதல் 2018 பிப்ரவரி 27 வரையான காலப்போதில் கரைத்துறை பெற்று பிரதேச செயலாளராகவும், அதே காலப்போதில் ஒட்டிசூட்டான் பிரதேசலக பதில் பிரதேச செயலாளராகவும் கடமையாற்றினார். தொடர்ந்து 2018 பிப்ரவரி மாதம் 28 முதல் கடந்த 3 வரை மன்னார் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபராக கடமையாற்றினார். இந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட காணிப்பகுதி அரசாங்க அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார்.
இவரது நியமனத்தினூடாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் நீண்ட காலமாக நிலவி வந்த காணிப்பகுதி மேலதிக அரசாங்க அதிபர் பதவி வெற்றிடம் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் குறைந்த வருமானம் பெறும் 626 குடும்பங்களுக்கு புதிய வீடமைப்பு உதவிக்கான காசோலைகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் 576 கிராம சேவர் பிரிவுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் குறைந்த வருமானம் பெறும் 626 குடும்பங்களுக்கு புதிய வீடமைப்பு உதவிக்கான காசோலைகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்வு தங்காலை மாநகர சபை மண்டபத்தில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் நேற்று இடம்பெற்றது. உங்களுக்கு வீடு, நாட்டிற்கு எதிர்காலம் வீடமைப்பு உதவி திட்டத்தின் ஹம்பாந்தோட்டை மாவட்ட ஆரம்ப விழாவின் போது குறியீட்டு ரீதியாக பிரதமரினால் 10 பயனாளிகளுக்கு காசோலைகள் வழங்கி வைக்கப்பட்டன. இதன்போது உங்களுக்கு வீடு, நாட்டிற்கு எதிர்காலம் வீடமைப்பு உதவி திட்டத்தின் கீழ் 588 புதிய வீடுகள், மஹிந்த நிவன வீடமைப்பு திட்டத்தின் கீழ் தமது பிள்ளைகளை பௌத்த சாசனத்துக்கு அர்ப்பணித்த குறைந்த வருமானம் பெறும் 14 பயனாளிகளுக்கும், ஊனமுற்ற அல்லது மிகவும் ஏழ்மையான குடும்பங்களுக்கு வீடுகளை பெற்றுக் கொடுக்கும் சிவன உதவி திட்டத்தின் கீழ் 24 பயனாளிகளுக்கும் காசோலைகள் வழங்கப்பட்டன. உங்களுக்கு வீடு, நாட்டிற்கு எதிர்காலம் வீடமைப்பு உதவி திட்டத்தின் கீழ் ஒரு வீட்டிற்கு 650,000 ரூபாவும், மிகுந்து நிவகன திட்டத்தின் கீழ் ஒரு வீட்டிற்கு 650,000 ரூபாவும், செவர உதவி திட்டத்தின் கீழ் ஒரு வீட்டிற்கு 750,000 ரூபாவும் வழங்கப்படுவதுடன் அதற்கான மதிப்பிட்ட செலவு 402 மில்லியன் ரூபாய் ஆகும். நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சரும் பிரதமருமான மஹிந்த ராஜபக்சவின் பணிப்புரையின் பேரில் இந்த வீடமைப்பு உதவி திட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டு கிராமிய வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை மற்றும் கட்டிடப்பொருள் கைத்தொழில் இராஜாங்க அமைச்சின் கீழ் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையினால் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. இந்த நிகழ்வில் அமைச்சர்களான ஷமில் ராஜபக்ஷ, நாமில் ராஜபக்ஷ, தென் மாகாண ஆளுநர் விலி கமக்கி, இராஜாங்க அமைச்சர்களான டி வி சானக்க, இந்திக்க அனுருத்த, நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஐ ராஜபக்ஷ, தென் மாகாண சபை தவிசாளர் சோமவங்ச கோதாகொட உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் உரையாற்றிய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் ஷமல் ராஜபக்ஷ, கடந்த நல்லாட்சியே நாட்டில் இன்று பொருளாதார நெருக்கடி ஏற்பட காரணம் என குற்றம் சுமத்தியுள்ளார். ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் குடிநீர் தேவை அதிகமாக உள்ளது. வீரக்கட்டிய மற்றும் ஏனைய பிரதேசங்களில் அப்போது நிலவிய பிரச்சினையை இனம் கண்டு பாரிய திட்டமாக நில்வளா திட்டத்துக்கு 2015 முன்னர் நிதி ஒதுக்கீடு செய்து அதனை ஆரம்பிக்க திட்டமிட்டோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக 2015 பிறகு இந்த திட்டம் முற்றிலுமாக நின்று போனது. இப்போது மீண்டும் ஒருமுறை அதை செயல்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளோம். அடுத்த 3 வருடங்களுக்குள் இந்த பகுதிக்கு நில்வளா அல்லது இன்கங்கைகள் இரண்டில் இருந்தும் நீரை வழங்கி சந்திரிகா குளத்திற்கு அந்நீரை எடுத்து சென்று உங்களுக்கு தேவையான குடிநீர், விவசாயம் மற்றும் ஹம்பாந்தோட்டையில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் தொழிற்சாலைகளுக்கு தேவையான நீர் ஆகியவற்றை பெற்றுக் கொடுக்க எதிர்பார்க்கிறோம். கடந்த அரசாங்கம் நன்மை செய்திருந்தால் அதனை எங்களில் எவரேனும் தடுக்க மாட்டோம். அதனை தொடர்ந்தும் முன்னெடுப்போம். கடந்த அரசாங்கம் என்ன செய்தது? 2015 இப்போதுதான் வந்தது, எல்லாம் நின்று போனது. இவ்வாறானவர்களின் கவனக்குறைவான செயல்பாடுகளினால்தான் நாம் எதிர்கொள்ளும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. ஒருபுறம் இவற்றை செயல்படுத்தினால் டொலர்கள் வரும். எனவே இவை இன்று செயற்படுத்தப்படுகின்றமே நீங்கள் காண்கிறீர்கள். ஆனால் சிரமங்கள் உள்ளன. முழு உலகமும் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை பொறுமையுடன் எதிர்கொண்டால் இவற்றையெல்லாம் முறியடிக்க முடியும் என குறிப்பிட்டுள்ளார். கொரோனா ரோகியத்தைக்கு அப்புறம் ராஷ்ட்ரீயம் தியான புல்வாங்க வாக்குனேன இவ்வகையை முழு உராட்டம் வகல திபுணம் மாசம் பமணம். தொடர்ந்துரையாற்றிய கிராமிய வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை மற்றும் கட்டிடப்பொருட்கைத்தொழில் இராஜாங்க அமைச்சர் இந்திக்க அனுருத்த, மக்களின் கோரிக்கைகளை சரியாக நிறைவேற்றுபவர்கள் ராஜபக்சர்களே என தெரிவித்துள்ளார். உண்மையான பிரச்சினையை அடையாளம் கண்டு உண்மையான பிரச்சினைக்கு பதிலளிக்கும் அரசியல் பிரமுகர்கள் இந்த நாட்டில் மிக குறைவு. அவ்வாறு உண்மையான பிரச்சினைக்கு பதில் சொல்லக்கூடிய அரசியல் பிரமுகர் ஒருவர் இருப்பாராயின் அது பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஒருவரே. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் கீழ் மக்களுக்கு நியாயமானதை வழங்குபவர்கள் தற்போதைய பிரதமர் உட்பட இந்த ராஜபக்சர்களே தவிர வேறு யாரும் இல்லை என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு நாம் பொறுப்புடன் கூறுகின்றோம். மக்களின் கோரிக்கைகளை சரியாக நிறைவேற்றுபவர்கள் இந்த ராஜபக்சர்களே என்பதை நான் பொறுப்புடன் கூறுகின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். ஏ தேசபாலன சரித்திரத்தை இகனகத்தனா சபை பிரச்சனை உத்தர தின தேசபாலன சரித்திரத்தை இகனகத்தனா ஏ மஹிந்த ராஜபக்ச மதிதுபாகேன் விதராய் கியனக மங்க ஒப தமிழ்நாசிலட்ட கியனோ. கிளிநொச்சி மாவட்டத்தில் 1195 ஹெக்டேர் நிலப்பரப்பில் நெல் விதைப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது. இயற்கை உரத்தை பயன்படுத்தி நஞ்சற்ற விவசாயத்தை மேற்கொள்ள வேண்டுமென்ற அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு அமைவாக அரசு அங்கீகாரம் பெற்ற இயற்கை உர கம்பெனி உடனான கலந்துரையாடல் இன்று கிளிநொச்சியில் நடைபெற்றது.
கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன் தலைமையில் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. இதன்போது 57 படைப்பிரிவின் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் ஜியாவர்த்தன, விவசாய திணைக்கள அதிகாரிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் என பலர் பங்கேற்றனர். இந்த கலந்துரையாடலை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன், கிளிநொச்சி மாவட்டத்தில் சிறுபோக நெற்செய்கையாக சுமார் 1195 ஹெக்டேர் நிலப்பரப்பில் விவசாயம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவித்தார். அரசாங்கத்தின் கொள்கைக்கு அமைய அதாவது பயிற்சியானது சேதன பசலையை பயன்படுத்தி செய்யப்பட இருக்கின்றதான அந்த பயிற்சியில் இந்த வருடத்துக்கான சிறுபோக பயிற்சிக்கு எங்களுடைய மாவட்ட விவசாயிகள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையில் 11,095 ஹெக்டேர் நிலப்பரப்பில் நாங்கள் அந்த பயிற்சியை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் அவர்களுக்கு வேண்டியிருக்கின்றதான அந்த சேதன பசலைகளை வழங்குவது தொடர்பாக அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டிருக்கின்றதான ஒரு தனியார் நிறுவனமாகிய கங்காரா என்கின்ற நிறுவனத்தினோடும் எங்களுடைய மாவட்டத்தினுடைய பசுமை செயலணி குழுவோடும் இணைந்து நாங்கள் இன்றைய தினம் அவர்களுடைய செயற்பாடுகள் தொடர்பாகவும் பசலைகளை நாங்கள் பயந்தளிப்பது தொடர்பான விடயங்களும் இன்றைய தினம் மாவட்ட மட்டத்திலே ஆராயப்பட்டது. மேலும் விவசாயிகள் மத்தியிலே இந்த சேதன உர பாவனை தொடர்பான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதற்கான செயற்திட்டங்களும் நாளைய தினத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. குறிப்பாக இப்பொழுது இருக்கின்ற பெட்ரோலிய தட்டுப்பாடு காரணமாக விவசாயிகளுக்கான அந்த தங்களுடைய விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான முன்னுரிமை வழங்கும்படியாக நான் நினைத்து அந்த பெட்ரோல் அந்த எரிபொருள் வழங்குகின்ற நிறுவனத்தினருடன் கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் விவசாயிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு வருகிறது. உலக வங்கி உதவியுடன் ரத்னபுரியில் வீதி அபிவிருத்தி பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. உலக வங்கியின் உதவியுடன் ரத்னபுரி மாவட்டத்தில் வீதி அபிவிருத்தி திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. உலக வங்கியின் உதவியுடன் முழு நாட்டையும் உள்ளடக்கிய 3,000 கிலோமீட்டர் வீதிகளை அபிவிருத்தி செய்யும் ஒருங்கிணைக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் ரத்னபுரி மாவட்டத்தில் பல வீதிகளின் அபிவிருத்தி திட்டங்கள் ஆளும் தரப்பு பிரதம கொறடாவும் நெடுஞ்சாலை அமைச்சருமான ஜோன்ஸ்டன் ஃபினேண்டோ தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் கும்பகோட ஆரா சந்தியிலிருந்து கடதாசி தொழிற்சாலை வரை 4.15 கிலோமீட்டர் நீளமான தொழிற்சாலை தலாவ வீதி, 1 கிலோமீட்டர் நீளமான கலக்கடி ஆரா நுகே குறுக்கு வீதி, கிங்குர ஆரா கேட்டகல் ஆரா வீதி, கிங்குர ஆரா பழைய வீதி, 4.4 கிலோமீட்டர் நீளமான கிங்குர ஆரா கிராம வீதி, 8.1 கிலோமீட்டர் நீளமான வெலேகும்புர சீதாக்கல உடக்கந்த வீதி, 2.8 கிலோமீட்டர் நீளமான பம்பக்கின்ன கிஞ்சிக்குனே வீதி மற்றும் 2 கிலோமீட்டர் நீளமான தம்புலுவான கல்துர வீதி என்பவற்றின் அபிவிருத்தி திட்டங்களுக்காக 833 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலைகள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் ஃபினாண்டோ 4.15 கிலோமீட்டர் நீளமான கும்பகோட அரசந்தியிலிருந்து கடதாசி ஆலை தலாவ வீதியின் அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைத்துள்ளார். ஹம்மாந்தோட்டை மாவட்டத்தில் மஞ்சள் கொள்வனவு நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஹம்மாந்தோட்டை மாவட்டத்தில் அறுவடை செய்யப்பட்ட மஞ்சளை கொள்வனவு செய்யும் வேலை திட்டம் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் தங்காளி பழைய சந்தை வளாகத்தில் இன்று ஆரம்பமானது. இந்நிகழ்வு கரும்பு, சோளம், மரமுந்திரிகை, மிளகு, கருவா, கராம்பு, வெற்றிலை உள்ளிட்ட சிறு பெருந்தோட்ட பயிற்சியை அபிவிருத்தி மற்றும் அது சார்ந்த கைத்தொழில்கள் மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சின் கீழ் உள்ள ஏற்றுமதி விவசாய திணைக்களத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டது. 1 கிலோகிராம் மஞ்சளை 165 ரூபாய் என்ற அரசின் உத்தரவாத விலையில் கொள்வனவு செய்து அதற்கான பணத்தை மஞ்சள் விவசாயிகளுக்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ வழங்கினார். விவசாயிகளுக்கு உச்ச விலை, நுகர்வோருக்கு நிவாரண விலை எனும் துணைப்பொருளில் இந்த வேலை திட்டம் செயற்படுத்தப்படுகிறது. இதன்போது தெரிவு செய்யப்பட்ட விவசாயிகளிடமிருந்து பிரதமர் மஞ்சளை கொள்வனவு செய்து அதற்கான பணத்தை வழங்கினார். இந்த நிகழ்வில் கைத்தொழில்கள் மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சர் ஜானக வக்கும்புர, தென்மாகாண சபை தவிசாளர் சோமவன்ச கோதாக்கொட, மசாலா மற்றும் அது சார்ந்த பொருட்கள் சந்தைப்படுத்தல் சபை தலைவி குமுதினி குணசேகர மற்றும் மஞ்சள் விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர். தேசிய சிறு மற்றும் நடுத்தர வர்த்தகர்களுக்கான பயிற்சி வேலை திட்டத்தில் கார்கில்ஸ் நிறுவனம் கைகோர்த்துள்ளது.
தேசிய சிறு மற்றும் நடுத்தர வர்த்தகர்களுக்கான பயிற்சி வேலை திட்டம் ஒன்றை மேற்கொள்வதற்கு இலங்கை மத்திய வங்கியுடன் இணைந்து காகில்ஸ் நிறுவனம் கைகோர்த்துள்ளது. இதற்கமைய குறித்த பயிற்சி வேலை திட்டத்தின் முதலாவது நாள் நிகழ்வு கடந்த 3ஆம் திகதி ராஜகிரியவில் அமைந்துள்ள விதுபியச கட்டட தொகுதியில் இடம்பெற்றது. அத்துடன் இந்த நிகழ்வு இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாத் கப்ரால் தலைமையில் இடம்பெற்றமை பிரதான அம்சமாகும். மேலும் சிறு மற்றும் நடுத்தர வர்த்தக மேம்பாட்டிற்காக பல்வேறு வேலை திட்டங்களை காகில்ஸ் நிறுவனம் மேற்கொண்டு வரும் நிலையில் வில்லேஜ் டு ஹோம் வேலை திட்டம் முக்கியமானதாகும். இதன் ஊடாக சிறு மற்றும் நடுத்தர வர்த்தகர்களுக்கு நுகர்வோரை கவர்வதற்கான வாய்ப்பை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமல்லாது நாட்டின் பொருளாதாரத்திற்கு சிறு மற்றும் நடுத்தர வர்த்தகர்கள் பங்களிப்பு செய்வதற்கு ஏதுவான வாய்ப்பை காகில்ஸ் நிறுவனம் BOC உடன் இணைந்து ஏற்படுத்தி கொடுக்கும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. டாலர் நெருக்கடியை மறுத்து தனிநபர்கள் அறிக்கைகளை வெளியிடுவது மிகவும் தவறானது என நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என அமைச்சர்கள் கூறியுள்ளமையினால் நாட்டில் எரிபொருள் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ வெளியிட்ட கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கடுமையான டாலர் தட்டுப்பாட்டுக்கு மத்தியில் இதுபோன்ற அறிக்கைகள் நகைச்சுவை மற்றும் முட்டாள்தனமானவை. இன்னும் 2-3 நாட்களில் கையிருப்பு தீர்ந்துவிடும் என்ற அறிக்கைகளால் இந்த தட்டுப்பாடு ஏற்படவில்லை. வங்கிகளில் கடன் பத்திரங்களை திறக்க முடியாவிட்டால் எரிபொருள் மற்றும் எரிவாயு பங்குகள் நாட்டிற்குள் நுழைய முடியாது. டாலர் நெருக்கடியை மறுத்து தனிநபர்கள் அறிக்கைகளை வெளியிடுவது மிகவும் தவறானது என நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் நடவடிக்கை காரணமாகவே முழுநாடும் ஸ்தம்பிதமடைந்துள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் தூர நோக்கற்ற செயற்பாடுகள் காரணமாக எரிபொருள் மற்றும் மின்சார நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடாத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். மின்சார சபையில் கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்ட ஒரு தூரநோக்கற்ற, அதே போன்று மறுபுறத்தில் லஞ்ச ஊழல் மோசடியின் காரணமாக முழு நாடும்பே ஒரு ஸ்தம்பித நிலைக்கு உள்ளாகுகின்ற ஒரு போக்கு இன்றைக்கு எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. மின்சார பிரச்சனையின் காரணமாக இன்றைக்கு மக்களுடைய அன்றாட வாழ்க்கை, எங்களுடைய மாணவர்களுடைய கல்வி, அதே போன்று சிறு உற்பத்தியாளர்கள், இறக்குமதியாளர்கள், ஏற்றுமதியாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. மக்களை பற்றி சிந்திக்காத, நாட்டை பற்றி சிந்திக்காத கோமா நிலையில் இருக்கின்ற ஒரு ஜனாதிபதியாகவே இன்றைக்கு இந்த கோட்டாபே ராஜபக்ச அவர்களை காணக்கூடியதாக இருக்கும். வெளிநாட்டு வருவாய், கிடைக்க வேண்டிய வருவாய் நாளுக்கு நாள் குறைந்து வருவதை காணக்கூடியதாக இருக்கும். இந்த வருவாய் குறைப்பின் காரணமாகவே டாலர் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு மூல காரணமாக இருக்கும். பாராளுமன்றத்துக்கே வராத நிதி அமைச்சராகவே இன்றைக்கு பசில் ராஜபக்ச அவர்களுடைய செயற்பாடை இன்றைக்கு எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற எரிபொருள் நெருக்கடிக்கு, மின்சார நெருக்கடிக்கு பிரதான காரணம் வேறதுமல்ல, இந்த அரசாங்கத்தினுடைய தூர நோக்கற்ற செயற்பாடாகும்.
அது மாத்திரமல்ல கடந்த 73 ஆண்டுகளாக நாங்கள் பின்பற்றி வருகின்ற பொருளாதார கொள்கைகளாகும். மக்கள் இன்றைக்கு நாளுக்கு நாள் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக அணி திரளுகின்ற ஒரு போக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. சர்வதேச பெண்கள் தினத்தன்று பெண்கள் அனைவரும் அணி திரண்டு கொழும்புக்கு வந்து கொழும்பில் பாரிய போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு நாளை நாங்கள் ஏற்பாடுகளை முன்னெடுத்திருக்கின்றோம். கம்மன் பில வீரவன்சா வாசுதேவா போன்றவர்களுடைய இந்த அரசாங்கத்திலிருந்து வெளியேற்று அமைச்சு பதவிகளுடைய பறிப்பு என்பது இவர்கள் போடுகின்ற டிராமாக்களில் ஒன்றாகவே இன்றைக்கு மக்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஏமாற்று நாடகம் என்பது கடந்த 74 ஆண்டுகளாக மேடையேற்றப்பட்டு வருகின்றது. இந்த அரசாங்கத்தை வெளியேற்றுவதற்கு உண்மையான சக்தியோடு மக்கள் அணி திரள வேண்டும் என நாங்கள் மக்களுக்கு அழைப்பு விடுக்கிறோம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நம்ம செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.